ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோட ராஜா சமையல் அண்ட் வொர்க்குக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ருசியான டின்னர் ரெடி பண்ண போகிறோம், சுட சுட செஞ்சு சாப்பிட போகிறோம். ஈஸியான மெத்தட் தான், அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் கோழியுடைய மாஸ் அதை மட்டும் வாங்கி இதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்தந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டாகவே இருக்கட்டும். இதை கட் பண்ணி இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட முதல்ல மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். அடுத்து பூண்டு, பூண்டு பவுட்ரு. நீங்கள் பூண்டு இருந்தாலும் அரைச்சும் போடலாம், பூண்டு பவுட்ரும் போடலாம். ஒரியும் இந்த இது இது இருந்தால் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஆலிவ் ஆயில். இதை நல்லா பிசைக்கணும். இதை நம்ம கொஞ்சம் அரைத்தீல பொறிச்சு எடுக்க போறோம். வானல் கொஞ்சம் பெரிய வானலா வச்சு அதில் நேரடியாக இது கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து இதை நேரடியாக அதில் போட்டுக்கலாம். வாங்க அடுத்து எப்படி பொறிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கறி பொறிக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் பெரிய வானலாக எடுத்திருக்கேன். முதல்ல கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் சேர்த்துங்க. அந்த சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ஏற்கனவே கறியில் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதை வேணால் நீங்கள் இப்படி எடுத்து இப்படி ஒரு தடவை செஞ்சுக்கிங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா அதில் போடுங்க. பட்டர் நல்லா கரைஞ்ச உடனே நான் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். கேரட்டு துருவி வச்சிருக்கேன். பூவா
இதோட சேர்த்துக்கலாம். இந்த சமயம் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கணும். இது கொஞ்சோண்டு, இது இருந்தா போடலாம் இல்லைனா பரவாயில்ல. அதே மாதிரி இது கொஞ்சோண்டு, இது இல்லைனா பரவாயில்ல. மிளகுத்தூள் தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு, இது கூட கிராப் ஃபிஷ் குக்கிங் கிராப். தீயை கம்மி பண்ணிக்கங்க. இதை நல்லா தண்ணியில் கலந்தும் கொடுத்தலாம், நல்லா அலசியும் ஊற்றிடுங்க கடைசி வரைக்கும். இது கிராப் ஃப்ரெஷ். இன்னும் கொஞ்சம் இந்த டப்பாவில் உள்ளது இல்லை டிக்காக உள்ளது கொஞ்சம். டப்பால உள்ளது நல்லா வளர்ச்சி குத்திங்க. இந்த சமயம் நீங்க உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தல, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சமயம் சூடு ஏறின உடனே இந்த சமயம் சீஸ் சேர்க்க போறோம்.
இந்த சமயம் அந்த கறியை இதில் அப்படியே பரவலாக சேர்த்துறோம். தீயை குறைச்சிருங்க. அவ்வளோதாங்க, ருசியான சுட சுட டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ருசியான ரசத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.